Viveks valangum 100 days big deal. Mobile, laptop, smartwatch nu edhu vanginalum assured gifts oda BMW bike win panna chance irukku. Naraya variety kammi price la. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் அதிமுகவின் மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரை சந்திப்பு. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரை சந்தித்திருக்கிறார். மரியாதை நிமித்தமான சந்திப்பு இது என்று கூறப்பட்டுள்ளது. தமிழக அரசியல் நிலவரம் குறித்து அவர் பேசியதாக தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. ஏற்கனவே அமித்ஷாவை பாரதிய ஜனதா கட்சியின் தமிழகத்தின் சார்பில் அண்ணாமலை மற்றும் மத்திய அமைச்சர் ஏல்முருகன் சந்தித்து பேசியிருந்தனர். இந்நிலையில் அதிமுகவின் மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரை மரியாதை நிமித்தமாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார். செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைப்பில் இருக்கிறீங்க, கூடுதல் விவரம் என்ன சொல்லுங்க. மத்திய உள்துறை அமைச்சரும் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவருமான அமித்ஷாவை டெல்லியில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் அதிமுகவை சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரை தற்பொழுது நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று தம்பிதுரை சார்பில் விளக்கப்படுகிறது. ஆனால் இந்த சந்திப்பின் பொழுது பல்வேறு அரசியல் சூழல்கள் குறித்துதான் விரிவாக ஆலோசனை செய்யப்பட்டிருப்பதாக தற்பொழுது தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி தொடர்ச்சியாக பல்வேறு அந்த கருத்து மோதல்கள் இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் தான் இந்த சந்திப்பு அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் பெறுகிறது. ஏற்கனவே பாஜகவை பொறுத்தமட்டில் தமிழகத்தில் 9 நாடாளுமன்ற தொகுதிகளை களம் வைத்து தற்பொழுது களப்பணி ஆட்சி வருகிறது இந்த தேர்தலுக்காக. அதே நேரத்தில் மிக முக்கியமாக கர்நாடகா சட்டசபை தேர்தலிலும் அதிமுக களமிறங்குவதற்கு தற்பொழுது திட்டமிட்டிருக்கிறது. இதற்காக கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவிடம் 2 தொகுதிகளை கேட்டுப் பெறுவதற்கு தற்பொழுது திட்டமிடப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில்தான் அமித்ஷாவை சந்தித்த பொழுது தம்பிதுரை இந்த கர்நாடகா சட்டசபை தேர்தலில் அதிமுக போட்டியிடுவதற்கான தன்னுடைய விருப்பத்தை அவர் தெரிவித்ததாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. மேலும் தொடர்ச்சியாக இது தொடர்பாக பேச்சுவார்த்தை என்று என்பது நடக்கும் என்று பாஜக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக தமிழகத்தின் 2024 நாடாளுமன்ற தேர்தல் அதனுடைய கூட்டணி, அதே போன்று பிரதமர் நரேந்திர மோடி வருகிற 8-9-2 நாட்கள் தமிழக பயணம் வர இருக்கிறார், அது தொடர்பாக பேசப்பட்டிருக்கிறது. இப்படி முழுக்க முழுக்க இந்த சந்திப்பில் பல்வேறு அரசியல் விவகாரங்கள் தொடர்பாக பேசியது முக்கியத்துவம் பெறுகிறது. வெங்கட பிரசாத் கட்சிக்கென்று தேசிய தலைவராக ஜே பி நட்டா இருக்கையில் உள்துறை அமைச்சரையே அனைவரும் அரசியலுக்காக சந்திப்பது ஏன்? நிச்சயமாக பாஜகவை பொறுத்தமட்டில் நீங்கள் தெரிவித்தது போன்று பாஜகவின் அகில இந்திய தேசிய தலைவராக ஜே பி நட்டா இருக்கிறார். ஆனால் முழுக்க முழுக்க அரசியல் முடிவுகள் என்பது அமித்ஷா மூலமாகத்தான் தொடர்ச்சியாக எடுக்கப்படுகிறது. அண்மையில் கூட டெல்லி சென்றடைந்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பாஜக ஜே பி நட்டாவை அமித்ஷாவின் இல்லத்தில் வச்சுதான் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். இந்த சந்திப்பின் பொழுது ஜே பி நட்டா, அதே போன்று பி எல் சந்தோஷ், கர்நாடகாவைச் சேர்ந்த பி எல் சந்தோஷ், அதே போன்று இது தமிழகத்தை பாஜக மேல்நிட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய சி டி ரவி, 3 நபர்கள் அமித்ஷாவின் இல்லத்தில் வைத்து கூட்டணி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து ஆலோசனை நடத்தியிருக்கிறார். இதனால் அரசியல் விவகாரத்தை பொறுத்தமட்டில் எந்த ஒரு முடிவும் ஜே பி நட்டாவே அமித்ஷா மூலமாகத்தான் நேரடியாக எடுத்து வருகிறார். இதன் அடிப்படையில் தான் தம்பிதுரை அவர்கள் கடந்த வாரம் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்திருக்கார். இதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்து அரசியல் சூழல் குறித்து விரிவாக ஆலோசனை என்பது நடத்தியிருக்கிறார். வெங்கடபிரசாத், எல்லா மாநிலங்களின் அரசியலையுமே அமித்ஷா தான் கையாள்கிறாரா, அல்லது தமிழகம் போன்ற ஒரு சில மாநிலங்கள் மட்டுமே அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றன? அனைத்து முக்கிய முடிவுகளை பொறுத்தமட்டில் மிக முக்கிய அரசியல் சூழல்களை அமித்ஷா தான் நேரடியாக எடுக்கிறார். ஜே பி நட்டா தான் இந்த தலைவராக தொடர்ந்தாலும் அவருக்கு ஏற்கனவே 2024 அவருடைய பதவிக்காலம் நிறைவடைந்த பிறகும் 2024 நடைபெற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்காக அவருடைய பதவிக்காலம் என்பது நீட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் அரசியல் முடிவுகளை பொறுத்தமட்டில் எந்தவித முடிவாக இருந்தாலும் சரி, ஜே பி நட்டா, மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சராக ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட அனைத்து மூத்த தலைவர்களும், நாடாளுமன்ற விவகார குழு இருந்தாலும் இந்த குழுவின் முடிவு எல்லாத்தையும் அமித்ஷா தான் இறுதி முடிவு எடுக்கக்கூடிய அந்த அதிகாரத்தில் இருக்கிறார். அதனால் விக்னேஷ் முத்து, நம்மோடு மூத்த ஊடகவியாளர் திரு ஷியாம் இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் திரு ஷியாம். வணக்கம். மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்றே சொல்லப்படுகிறது, ஆனாலும் அரசியல் இருக்கிறது என்பது உள்ளங்கை நெல்லிக்கனி. என்ன பேசியிருக்கக்கூடும், என்ன நிலவரம் என்பதை நீங்கள் அறிந்த தகவல்களின் வாயிலாக மக்களுக்கு சொல்லுங்கள்.
ரெண்டு அரசியல்வாதிகள் சந்திக்கும் போது அரசியல் பேசாமல் இருக்க முடியாது, நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். அமித்ஷா அவர்களை பொறுத்தவரையில் அகில இந்திய அளவிலே அவர் தான் அரசியல் விற்பனர் பாரதிய ஜனதாவுக்கு. இன்றைய தேதிக்கு அதிமுகவின் பிரச்சனை என்னவென்றால், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலர் ஆகிவிட்டார், அதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கையெழுத்து போடுகிற உரிமை எப்போது வருகிறதோ அப்போதுதான் அந்த பொதுச் செயலாளர் பதவிக்கான அந்தஸ்து கிடைக்கிறது. பொதுச் செயலாளர் பதவி என்பது வெறும் தலைப்பு மட்டுமல்ல, கையெழுத்து போடுகிற அதிகாரம். அதற்கு தேர்தல் ஆணையம் மனது வைக்க வேண்டும். கர்நாடக தேர்தலில் இரண்டு இடங்கள் கேட்கிறார்கள் என்று கூறப்படுவது உண்மைதான். கோலார் கோல்டு ஃபீல்ட் அங்கு பணிகள் தூங்கிவிட்டதாகவும் நான் கேள்விப்படுகிறேன். ஆனால் 2018 மாதிரியான நிலைமை இருக்கும்போது தேர்தல் ஆணையம் ஒப்புதல் தருவதற்கு காலதாமதம் செய்தது 2017 பொதுக்குழுவுக்கு பிறகு. எனவே அதிமுகவின் 5 வேட்பாளர்களுமே ரெட்டையில இல்லாமல் தான் நின்னார்கள். 5 தொகுதிகளும் சேர்த்தே ஒரு 10,000 ஓட்டு தான் வந்தது. என்றாலும் கூட இப்போது ரெட்டையிலை கிடைத்தால் அவர்களுக்கு அந்த ஓட்டு விகிதாச்சாரம் கூடும் என்பது எதிர்பார்ப்பு. அதே நேரத்தில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது எது என்றால், திட்டமிடப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தையும் நிர்வாக குழு கூட்டத்தையும் திடீரென்று காரணம் சொல்லாமல் அதிமுக இங்கு ரத்து செய்திருக்கிறது. எனவே ஏதோ ஒரு வகையிலான ஒரு பேச்சுவார்த்தை ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதுதான் எனது யூகம். அதிமுகவில் மீண்டும் சமரச முயற்சி அல்லது ஓபிஎஸ்ஐ இணைத்துக் கொள்வது, இப்படியான ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை ஓடிக்கொண்டிருக்கிறது. காரணம், ஓபிஎஸ் அவர்கள் கர்நாடக தேர்தலுக்கு வந்து ஒரு குழுவை அறிவித்திருக்கிறார் ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில். கர்நாடக தேர்தலில் உண்மையிலேயே வந்து தமிழர்களின் ஓட்டில் எவ்வளவு சதவீதம் அதிமுகவுக்கு இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது. 2001 காலகட்டத்தில் பெங்களூரிலே வந்து நகர்மன்ற தேர்தல் நடைபெறும் போது இங்கிருந்து வந்து எஸ் எஸ் சந்திரன் உள்ளிட்ட பலரும் பிரச்சாரம் செய்தார்கள். ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் தான் தேர்தல் பொறுப்பாளர்கள். பெரிய அளவுக்கு ஓட்டு கிடைக்கவில்லை ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டம். 83, 89, 99 மூன்று ஆண்டுகளிலும் அதிமுக எம்எல்ஏ அந்த கேஜிஎஃப் மட்டும்தான், பக்த வச்சலாம் அவரது பெயர். அதையெல்லாம் வைத்து தான் இந்த கணக்கு போடப்படுகிறது. ஆனாலும் அதிமுகவில் மீண்டும் சமரசம் ஏற்பட வேண்டும், இன்டகிரேட்டட் ஏடிஎம்கே, ஒன்றுபட்ட ஏடிஎம்கே, இதில் வந்து அமித்ஷா உறுதியாக இருப்பதாக கூறுகிறார்கள். போக போகத்தான் நமக்கு நிலவரம் தெரியும். வரும் மக்களவை தேர்தலுக்கான இடப்பங்கீடு குறித்த பேச்சா என்றால் அதற்கு இன்னும் ஓராண்டு இருக்கிறது, வாய்ப்பு அதிகம் இல்லை என்று கருதுகிறேன். ஆனால் என்றால் இரண்டே இரண்டு தான். ஒன்று, நீங்கள் சொன்னதைப் போல கர்நாடகம் போன்றது அல்லது அதிமுக கூட்டணி, இது ஒரு விவகாரம். இன்னொன்று, அதிமுகவின் முக்கியமான பிடியே பாரதிய ஜனதாவின் கையில் இருப்பதாக விமர்சனங்கள் எழுகின்றனவே, அது உண்மையாக இருக்க வேண்டும். இரண்டில் எது மிகுந்திருப்பதாக பார்க்கிறீர்கள்? எப்போதுமே எனது பார்வை என்பது அதிமுகவின் 1000 ஒருவன் அமித்ஷா தான், அதிமுகவின் நாடோடி மன்னன் நரேந்திர மோடி தான். 2017 காலகட்டத்திலிருந்து ஜெயலலிதா அவர்கள் மறைந்ததிலிருந்து இன்று வரை அதிமுகவில் ஏற்பட்டு வருகிற பல்வேறு பிரச்சனைகளுக்கும் அல்லது ஒற்றுமைகளுக்கும் ஆட்சி நீட்டிப்புக்கும் எல்லாவற்றுக்குமே காரணம் பாரதிய ஜனதா தான். திரு டி டி ஜெனரன் கூட இதை அடிக்கடி கூறி வருகிறார், அதுதான் உண்மை. இப்போதும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. கர்நாடக தேர்தலில் இடங்கள் பெற்றாலும் இரட்டையில இருந்தால்தான் வெற்றி சாத்தியம், இரட்டையில இல்லாவிட்டால் வெற்றி சாத்தியம் அல்ல. அதாவது வெற்றிக்கு பக்கத்திலாவது வர வேண்டும் அல்லவா? ஆனால் அப்படியான ஒரு நிலை ஏற்பட்டால், எம்ஜிஆர் காலத்திற்கு அதிமுகவை நான் கொண்டு போய்விட்டேன், கர்நாடக தேர்தலில் போட்டியிட்டு இருக்கிறோம் என்று வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் கிரெடிட் கிடைக்கும். எனவே அவர் அதற்கு முயற்சிக்கிறார். பாரதிய ஜனதாவை பொறுத்தவரையிலே அங்கு காங்கிரஸ் கட்சிக்கு கர்நாடக தேர்தலில் எஜ்ஜு அதிகமாக இருப்பதால் சிறிய ஓட்டு வங்கிகளை கூட, இந்த நீச்சு ஓட் பேங்க் என்று சொல்லுவோமே, அதை கூட அவர்கள் கூறி வைக்கிறார்கள். அதில் வந்து கண்டிப்பாக அதிமுக ஓட்டு வங்கி முக்கியமானதுதான். சில லட்சங்கள் இருந்தாலும் அதை விட்டுவிட முடியாது. எனவே அதை அவர்கள் பெரிதாக கருதுகிறார்கள். எல்லாமே சேர்ந்து ஒரு முடிவு வரும் என்பது என் கருத்து. இணைப்பிற்கு வந்தமைக்க நன்றி திரு ஷியாம் அவர்களே. மூத்த செய்தியாளர் திரு பாக்கி இணைப்பில் இருக்கிறீங்க. வணக்கம் திரு பாக்கி. வணக்கம். இடைக்கால பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட பின் தற்பொழுது டெல்லியில் சந்திப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன. தமிழக பாரதிய ஜனதா தலைவர்களும் சந்திக்கின்றனர், தம்பிதுரையும் சந்தித்திருக்கிறார். இதன் நோக்கம் என்னவென்று கருதுகிறீர்கள்? நீங்க சொன்னது ஒரு சின்ன திருத்தம், இடைக்கால பொதுச் செயலாளர் அல்ல, இப்போது முழுதான பொறுத்து முழுமையான பொதுச் செயலாளர் ஆயிட்டார் அவரு, அதிகாரபூர்வம் கோர்ட்டு தீர்ப்பின் மூலமாக. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இப்ப ஒண்ணு கவனிக்கணும், அடுத்தடுத்து நிகழ்வுகள் வந்து நேற்று முன் சில தினங்களுக்கு முன்பு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, வானதி சீனிவாசனோட எஸ்பி வேலுமணி நிதியமைச்சர், மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சந்திச்சிருக்காங்க.
இப்போது தம்பிதுரை அவர்கள் அமித்ஷாவை சந்தித்து இருப்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படும் அரசியல் நிகழ்வுகளை ஒட்டி அது நடக்கிறது. ஏற்கனவே வந்து தம்பிதுரை பிரதமரையும் சந்தித்திருக்கிறார். தம்பிதுரை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில மத்திய அமைச்சர்களை சந்திப்பது எளிதுதான், அது சாதாரண விஷயம் என்று சொன்னாலும் கூட இப்போதைய சூழல்ல வந்து அடுத்தது வந்து அமித்ஷா அதிமுக கூட்டணி உறுதி செய்த போது என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, எனக்கு பாஜகவுக்கு வலு பாஜக வலு இல்லாத மாநிலங்கள்ல கூட்டணி கட்சிகள் கை கொடுக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒன்று. ரெண்டாவது கர்நாடக தேர்தல் இப்ப இமீடியட்டா அவங்க சந்திக்கக்கூடியது வந்து மே மாதம் கர்நாடக சட்டப்பேரவை தேர்தல். அந்த சட்டப்பேரவை தேர்தல்ல கர்நாடக மாநிலத்துல கோலார் மைசூர் பெங்களூர் போன்ற பல இடங்கள்ல வந்து கணிசமாக தமிழர்கள் வசிக்கிறார்கள். அந்த தமிழர்கள் அதிமுக போன்ற திராவிட இயக்க கட்சிகளுக்கு ஆதரவு அளிக்கிறார்கள். அவர்களுடைய வாக்குகள் வந்து ஒரு கணிசமான அளவுக்கு பாஜகவுக்கு கை கொடுக்கும் என்கிற ஒரு பார்வை. அதிமுக சில இடங்கள்ல சில சமயம்ல வெற்றி பெற்று எம்எல்ஏ கூட ஆயிருக்காங்கன்னு நமக்கு தெரியும் பழைய வரலாறு. ஆகையினால இப்ப நடக்கிற தேர்தல்ல கூட்டணி கட்சிகள் கூட்டணி கட்சி என்ற முறையில அதிமுகவுடைய வாய்ப்புகளை அவங்களுடைய ஆதரவை வந்து இழக்க தயாராக இல்ல, அதை வலுப்படுத்துவது. நீங்கள் சொன்னதை போலவே பொதுச் செயலாளர் என்றாலும் கூட அது இன்னும் அங்கீகரிக்கப்பட வேண்டும் அல்லவா தேர்தல் ஆணையத்தால். தரசு ஷியாம் சொன்னார், அங்கே சென்றாலும் கர்நாடகத்திலும் இரட்டைகளை இருந்தால்தான் பலன் தரும் என்றாரே. இப்போதைய நிலைமையில பொதுச் செயலாளராக அவர் இருக்கிறார். இன்றைய சூழல்ல இரட்டைகளே அவர் தலைமையிலான அதிமுக வசம் இருக்கிறது. இந்த அடிப்படையில இப்ப ஏற்கனவே வந்து நம்ம பல முறை நிரூபிக்கப்பட்ட விஷயம் என்னன்னா, அதிமுக கட்சியிலிருந்து பல பிரிவுகளா இருந்தா கூட இப்போ கட்சி வந்து கன்சாலிடேட்டா இருக்கிறது வந்து எடப்பாடி தலைமையில. அதனால அந்த வாய்ப்புகளை வந்து இழக்கிறதுக்கு தயாராக பாஜக இல்லை. அதனால இந்த சந்திப்புகளுக்கு முக்கியத்துவம் இருப்பதாக கருதுகிறோம். அந்த விஷயத்துல தம்பிதுரை வந்து டெல்லி பாஜக அதிமுகனுடைய டெல்லி பிரதிநிதியை போல டெல்லியோட ஒரு உறவு வைத்துக் கொள்வதுல முக்கிய பங்காற்றுவர் வந்து தம்பிதுரை. ஏற்க நீண்ட காலம் துணை சபாநாயகராக இருந்திருக்காரு, நீண்ட காலம் டெல்லி அரசியல் உன்னிப்பாக கவனிச்சவர், பழகி அதுல ஈடுபட்டவர். ஒரு பேச்சின் தொடக்கமா அல்லது முடிவா எப்படி பார்க்கறீங்க? எப்படிங்க, இது ஒரு பேச்சின் ஒரு நடவடிக்கையின் தொடக்கமா அல்லது முடிவாக பார்க்கறீங்களா? தொடக்கம் தொடர்ச்சி என்றும் கருதலை, தொடக்கமாகவும் நினைக்கிறேன் தொடர்ச்சியாகவும். ஏன்டா, ஏற்கனவே எஸ்பி வேலுமணி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்திருக்கிறார். அமித்ஷா இது பாரத பிரதமர் தம்பிதுரை சந்திச்சிருக்காரு, இப்ப அமித்ஷாவை சந்திச்சிருக்காரு. அதனால தொடர்ச்சியாக நான் கருகிறேன். இது வந்து அதாவது இடையில் ஏற்பட்ட ஒரு சலசலப்புக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான முயற்சிகளாக கருதுகிறேன். நன்றி திரு பாக்கி, விவரங்களை வழங்கியமைக்கு செய்தியாளர் விக்னேஷ் முத்து உங்களுக்கும் நன்றி. விவேக்ஸ் வழங்கும் 100 Days பிக் டீல் மொபைல் லேப்டாப் ஸ்மார்ட் வாட்ச்னு எது வாங்கினாலும் அசூட் கிஃப்ட்ஸோட BMW பைக் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. நிறைய வெரைட்டி கம்மி பிரைஸ்ல.